ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பர் சாஃப்டான, சூப்பர் டேஸ்டியான ஒரு அவல் சப்பாத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவை அவல். நீங்க எந்த மாதிரியான அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். வாங்குற அவல் வந்து நல்ல முறு முறுன்னு இருந்ததுன்னா நீங்க அப்படியே அரைச்சிடலாம். இல்ல கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டா ஒரு வெறும் வாணலியில் அப்படி கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் பொடி பண்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு வெறும் வாணலியில இந்த அவலை சேர்த்துடுங்க. மிதமான தீயில அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேசா வறுத்தா போறோம். கலர் எதுவுமே மாற வேண்டியதில்லை. லைட்டா அந்த ஒரு சூடு ஏறிச்சுன்னா போறோம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களால ஈஸியா இந்த அவலை கையில தொட முடியும். இப்படி எடுத்து இப்படி உடச்சு பாத்தீங்கன்னா நல்ல சத்தம் கேட்கணும். இந்த அளவுல நிறுத்திட்டு இதை இப்ப ஆற விட்டுடலாம். இதுக்கு தேவையான அடுத்த பொருள் ஃபைசீலியம் ஹஸ்க். மருந்து கடைகள்ல கிடைக்கும். இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்துல இது நல்லா கரைஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த ஜெல் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம அவலை அரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக பிடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்து பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். எப்போ வேணாலும் இதை எடுத்து நம்ம சப்பாத்தி செய்யலாம். 5 நிமிஷத்தில் இது நல்லா அப்படி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்க பாருங்கள். இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவுலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைசீலியம் ஹஸ்க் ஜெல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா நமக்கு சேர்த்து பிசைகிறதுக்கு வரும். ஓரளவுக்கு பிசைஞ்சதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கலாம். அவல் வந்து நிறைய தண்ணி இழுக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆகும் இதுக்கு. நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாக்கி இருக்கிற அந்த 1/2 கப் தண்ணியையும் சேர்த்துடுறேன். இப்போ மொத்தமாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்ல ஒட்டாத பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் வந்து தண்ணி வேணும்னா இதில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா அவல் வந்து நிறைய தண்ணி இழுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அவல் கெட்டியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கூட இழுக்கும். ஸோ நீங்கள் எப்போ ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கனாலும் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கையில் ஒட்டினா கூட பரவாயில்ல. இப்போது நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி திரட்டிக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை தூவிக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து நல்லா தட்டிட்டு இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம் சப்பாத்தி மாதிரி. ஓரம் அவ்வளோ சரியாக வராது இந்த சப்பாத்தியில். அதனால இந்த மாதிரி ஒரு டப்பா மூடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட அவல் சப்பாத்தி தயார். இப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. உருண்டைகளை எப்பவும் ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க, இல்லாட்டி காஞ்சி போயிடும். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்திகளையும் திரட்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாவு ரொம்ப ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி ரொம்ப கிராக்ஸ் விட ஆரம்பிச்சதுன்னா 1 or 2 drops அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு திரும்ப நீங்கள் இடலாம். ஈஸியாக வரும். கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி போட்டு எடுக்கலாம். முதல்ல கம்மி தீயில வச்சு 2 பக்கமும் நல்லா அப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறப்ப தீயை நல்லா ஹையில வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டா அழுத்தினா போறோம். இப்ப நம்மளோட சூப்பர் சாஃப்ட் அவல் சப்பாத்தி தயார். ஓட்ட இருக்கிற ஒரு பிளேட்லேயோ இல்லை வல்ல பிளேட்லேயோ போட்டு வைங்க கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆறுற வரைக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் போட்டு எடுத்துக்கலாம். அவல் சப்பாத்தி நல்லா பசி தாங்கும். 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா கூட போகிறோம். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வயிறு நல்லா திம்முன்னு இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்தி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கூட பேக் பண்ணி அனுப்பலாம். நம்ம எடுத்த அந்த 1 கப் அவலுக்கு நமக்கு வந்து 12 சப்பாத்திகள் இந்த சைஸில் கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இது இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். சட்னி, குருமா, சாம்பார் எல்லாத்தோடையும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சப்பாத்தி ரெசிபீஸ், அவல்லையே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.